ஒரு வாக்கு தத்துவம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை நான் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இன்றைக்குரிய வாக்கு தத்துவ வார்த்தை என்னவென்றால், திருப்பிக் கொள்ளுங்கள், சங்கீதத்தின் புஸ்தகம் 16:5-6 கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். நம்முடைய சரீரம்தான் தேவன் தங்குகிற பாத்திரமா இருக்கிறது. இந்த பாத்திரத்துக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஒருவரே உங்களுக்கு சுதந்திரமாய் மாறுகிறேன். ஹல்லேலூயா. வேத வசனத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு கிறிஸ்து சுதந்திரமாய் இருக்கிறார். ரட்சிப்பு சுதந்திரமாய் இருக்கிறது. உங்களுக்குள் ஊற்றப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சுதந்திரமாய் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் இந்த பரிசுத்த ஆவியானவர் நீங்க வேதத்தை வாசிக்கும் பொழுது வசனத்தின் மூலமாய் உங்களோடு கூட பேசுவார். நன்மை என்ன, தீமை என்ன என்று கற்றுக் கொடுப்பார். நன்மையான வழிகளிலே உங்களை நடத்துவார். ரட்சிப்பை காத்து கொள்வதற்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். இதுதான் தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற சுதந்திரம். அடுத்த வசனமே சிறப்பான சுதந்திரம் என்று போடப்பட்டிருக்கிறது. இப்படி அனுதினமும் ரட்சிப்பை காத்து கொள்ளுகிறவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற பரிசுதான் சிறப்பான சுதந்திரம், நித்திய ஜீவன். பாருங்க, இன்றைக்கு உங்க சுதந்திரத்தை தேவன் உங்களுக்கு காப்பாற்றும்படி உதவி செய்கிறவராய் இருக்கிறாரு. பொண்ணை இழக்கலாம், பொருளை இழக்கலாம், சொத்தை இழக்கலாம், சரீர சுகத்தை கூட இழக்கலாம். ஆனால் ஒரு நாளும் நீங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை இழக்கவே கூடாது. சமீபத்தில் ஒரு அருமையான போதகர் என்னிடத்துல ஃபோன் மூலமாய் தொடர்பு கொண்டு ஜெபித்தார். அப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு மகளுக்காக நான் ஜெபிக்க சொன்னேன். அவர் சொன்ன ஒரு வார்த்தை, சிஸ்டர், அந்த அருமையான மகள் ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார். அந்த ரட்சிப்பு ஒரு நாளும் வீணாகாது. அந்த ரட்சிப்பு தேவன் கொடுத்த சுதந்திரம். இந்த சுதந்திரத்தை கண்டிப்பாக ஆண்டவர் காப்பாற்றி கொடுப்பார் என்று சொன்னார். இன்றைக்கு அந்த ரட்சிப்பை நீங்கள் உறுதியாய் காத்து கொள்ளுகிறவர்களாய் இருப்பீர்கள் என்றால், ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவர் யார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. உங்கள் நடையில், உங்கள் உடையில், உங்கள் வழியில், நீங்கள் சாதிக்கிற சாதனையில், நீங்கள் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மையில், எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்கும். மெய்யான சுதந்திரம் தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ரட்சிப்பு, நிரந்தரமான சுதந்திரம் தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பரலோக ராஜ்யம். அப்படியே பாருங்க, இந்த நாட்களில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சொந்த எல்லையை கொடுத்திருக்கலாம். இந்த சொந்த எல்லைக்கு விரோதமாக அண்டை வீட்டார் சண்டை போட்டு கொண்டிருக்கலாம். சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கலாம். ஆனால் தேவன் உங்களுக்கு கொடுத்த சுதந்திரமாய் இருக்கிறது நிமித்தம் அதன் மேல் ஒருவனும் கை போடுவது இல்லை. கை போடும்படி எதிர்த்து நிற்கிறவர்களை கர்த்தர் உடைந்து போக பண்ணுவார், கடந்து போக பண்ணுகிறவராய் இருக்கிறார். தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற தரிசனத்தின்படி பெற்றெடுக்கப்பட்ட ஊழியமாய் இருக்கலாம், அதை சத்துருக்கள் தொட முடியாது. தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வேலையில இருக்கக்கூடிய ப்ரமோஷனாய் இருக்கலாம், சத்துரு தொட முடியாது. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வியாபாரமாய் இருக்கலாம், சத்துரு தொட முடியாது. அந்த சுதந்திரத்தை கர்த்தர் இன்றைக்கு காப்பாற்றி கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஜெபிப்போமா. இளாந்தின் பரலோக பிதாவே, ஆண்டவர் கொடுத்த அந்த நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய நன்மைகளையும் கொடுங்க, பூமிக்குரிய நன்மைகளையும் கொடுங்கப்பா. தேவன் இவர்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை ஒருவராலும் பிடுங்க முடியாது, திருட முடியாது. தொடர்ந்து ஆவியானவர் இவர்களை கரம் பிடித்து நீர் நடத்தி கொண்டு போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. ஹாவ் எ பிளஸ்டு டே.